السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنزلنا من السماء ماء طهورا وإلى قال الله تعالى في مكان آخر وعنده علم الساعة وينزل الغيث. قال رسول الله صلى الله عليه وسلم: من كان في حاجة أخيه كان الله له كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டமாக சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படையும் அனலம் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் தபாதாவீன்கள் நாலாவது சுமதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாமல் என்று கேள்வி மட்டுமாக எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன். இனி மிக இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற அவனுகின்ற எல்லா செயல்களையும் எல்லா நன்மைகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவித்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றுவதில் புரிவானாக. ஆமீன். கனிமிகளாகின்றடியார்களே, கடந்த சில நாட்களாக நம்மளும் அறிந்த விஷயம்தான், தொடர்ந்து மழை பொழிவின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து எல்லா விஷயங்களையும் இழந்தவர்களாக நிற்கக்கூடிய, குறிப்பாக தென் தமிழகத்தை சார்ந்த நான்கு மாவட்டங்களில் பெய்த கனமழை, வரலாறு காணாத அளவுக்கு பெய்த கனமழையால் ஏராளமான மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை செயல்களை செயல்பாடுகளை இழந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய தலைநகரில் பெய்த மழையிலிருந்து மீண்டு வருவதற்கு உள்ளாக மறுபடியும் மீண்டும் ஒரு இது போன்ற இயற்கை சீற்றம் ஏற்பட்டு அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் அவர்கள் அடைந்த அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்கின்ற பொழுது நமது கண்களெல்லாம் கலங்க வைக்கின்றன. அந்த செயல்கள் கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் மட்டும் ஒரு 40 லட்சம் நபர்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக இந்த குறிப்பிட்ட இந்த வெள்ளத்தின் மூலம் பாதிக்கப்பட்டதாக அறிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிகின்றது. அரசு தரப்பிலிருந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி, ஒரு சில குறிப்பாக தென்காசி போன்ற மாவட்டத்துக்கெல்லாம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்குகின்ற இதே நேரத்தில் தனியார் அமைப்புகளும் தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் அதிகமாக இது போன்ற களங்களில் பொதுவாக இஸ்லாமிய அமைப்புகள் இறங்கி களமாற்றுகின்ற அந்த அடிப்படையில் இந்த வெள்ள பாதிப்புகளை இஸ்லாமிய இயக்கங்கள் சரியான முறையில் கையாண்டு அந்த மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தருவதை சமூக வலைதளங்கள் மூலமாக செய்திகளின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. ஏன் இப்படிப்பட்ட இந்த சீற்றங்கள் தொடர்ந்து இது போன்ற சீற்றங்களை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், டிசம்பர் மந்த் வந்தாலே ஏதோ ஒரு இயற்கை பேரிழப்பு நம்மை நெருங்குவதாக, நாம் அடையப் போவதாக ஒரு விதமான பயம் குறிப்பாக தமிழகத்தினுடைய அந்த இயற்கை அமைப்பு புவிசார் அமைப்பு குறித்த விஷயங்களில் நாம் பயப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், பொதுவாக இந்தியாவினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய புவி எப்படி, ஜியோகிராஃபிக்கல் ரீஜியன் சொல்லக்கூடிய புவியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்தியா இது வந்து டிராபிக்கல் ரீஜியன் என்று சொல்லக்கூடிய வெப்பமண்டல நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு. அதாவது ஒரு சில நாடுகளில் குளிர் மட்டுமே இருக்கும், ஒரு சில நாடுகளில் வெப்பம் மட்டுமே இருக்கும். இரண்டும் கலந்த டிராபிக்கல் ரீஜியன் என்று சொல்லக்கூடிய இந்த வெப்பமண்டல நாடுகளில் இந்தியா ஒரு நாடு. கிட்டத்தட்ட இந்த வெப்பமண்டல நாடுகளில் பாதிக்கக்கூடிய அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புயல்களில் ஒரு 10% புயல்கள் இந்தியாவில் மட்டுமே
இந்தியாவினுடைய அந்த லேண்ட்ஸ்கேப்பே இயற்கை அமைப்பே அப்படித்தான், வெப்பமண்டல அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுனால். அதே மாதிரி உலகளாவிய அளவில் இது போன்ற இயற்கை சீற்றங்களால், புயல்களால், வெள்ளத்தால், மழையால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளில் 76% உயிரிழப்பு இந்தியாவிலும் வங்கதேசத்திலும், அதாவது பங்களாதேஷில் மட்டும்தான் 76% உயிரிழப்பு ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறிப்பா இந்தியா, அதிலும் தமிழகம், தமிழகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் அதிகமான புயல்கள் உருவாகக்கூடியதுன்னு சொன்னால் இந்த கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் அதிகமான புயல் உருவாகும். கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக இந்த கிழக்கு கடற்கரையோரங்களில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட புயல்கள் இந்த கிழக்கு கடற்கரையோரம் வந்து சேர்ந்திருக்கின்றது. அதே மாதிரி தமிழகத்தில் ஏற்படுத்தோம்னு சொன்னால், தமிழகத்தில் இந்தியாவில் இது போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு தமிழகத்திற்கு 4வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இஸ்லாத்தினுடைய பார்வையில் இது போன்ற நில அமைப்புகள், புவிசார் அமைப்புகளையும் தாண்டி இஸ்லாத்தினுடைய ஒரு முஸ்லீமாக அமர்ந்து முஸ்லீமாக நின்று இது போன்ற இயற்கை சீற்றங்களை எப்படி பார்க்க வேண்டும், இயற்கை சீற்றங்கள் நம்மை வடங்கின்ற போது நாம் எப்படி இருக்க வேண்டும், பிறருக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த பிற சகோதரர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை ஒரு முஸ்லீமாக குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ நபர்கள் சொல்லலாம் இதுவெல்லாம் இயற்கை சீற்றங்கள், வானிலை மாற்றங்களால் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை ஆழமான ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், இது போன்ற எந்த விஷயம் ஏற்பட்டாலும் அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படிதான் இந்த சீற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. எத்தனையோ காரணங்களை சொல்லலாம், எத்தனையோ ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளலாம், ஆனால் ஒரு முஸ்லீமாக நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம், இது போன்ற மழையாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், புயல் காற்றாக இருக்கட்டும், எல்லா இயற்கை சீற்றங்களும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படிதான் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வினுடைய ஆற்றலே தான், எந்த காற்று வாழ்வதற்கு நாம் உயிர் வாழ துணை புரிகின்றதோ அந்த காற்று தான் மனிதர்கள் அழிவதற்கு, குறிப்பாக குர்ஆனில் சொன்ன அந்த ஆதி சமூகத்தினர்கள் அழிவதற்கு காரணமாக இருந்தது காற்று. எந்த நீரிலிருந்து எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ்வுத்தாலா படைத்திருக்கின்றானோ மனித வாழ்விற்கு ஆதாரமாக அமைகின்ற நீர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ்வுத்தாலாவினுடைய கட்டளையால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அளித்தது. எந்த நெருப்பை பார்த்தால் நமக்கு ஒருவித பயம் ஏற்படுமோ, எந்த நெருப்பை கொண்டால் நமக்கு சூடு உணவு ஏற்படுமோ, எந்த நெருப்பு மற்ற விஷயங்களை கரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ அதே நெருப்பை தான் அல்லாஹ்வுத்தால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால குளிராக மாற்றி கொடுத்தார். அதே போன்ற நிலம், மண் நாம் நடப்பதற்கு தோதுவாக இருக்கின்றது, நம்முடைய கட்டிடங்கள் கட்டுவதற்கு தோதுவாக இருக்கின்றது, இன்னும் பிற செயல்கள், விவசாயம் போன்ற செயல்கள் செய்வதற்கு தோதுவாக இருக்கின்ற அந்த நிலம் மண் தான் காரூர் என்று சொல்லக்கூடிய மன்னனை உள்வாங்கியது. அதே போன்ற அல்லாஹ்வுத்தாலா நீ தகுடுமின் உலகமன் தரியா, உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றேன், அதில் நீங்கள் பயணிப்பதற்காகவும் அதிலிருந்து சுவையான உணவுகளை நீங்கள் உண்பதற்காகவும் உங்களுக்காக கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதாக மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த கடல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கும் அதற்கு பின்னால் தொடர்ந்த ஃபிரௌன் அழிவதற்கும் காரணமாக இருந்தது. அல்லாஹ்வினுடைய குதிரத்தை, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை இதுதான், எந்த பொருளை எடுத்தாலும் அதன் மூலமாக ஆக்குவதற்கும் அதிகமான ஆற்றலை வழங்குவதற்கும் சக்தி பெற்றவன் உள்ளாலவே, அதே போன்று அதே பொருளை வைத்து அழிப்பதற்கும் ஆற்றல் கொண்ட இறைவன் என்பதை நாம் உணர வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுத்தாலா மழையை வேண்டி நிற்கின்ற, மழை தேவை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சில மக்களுக்கு மத்தியில் இது போன்ற மழைகளை அதிகமாக கொடுத்து அழிப்பதற்கும் நான் ஆற்றல் உடையவன் என்கின்ற ஒரு உணர்வை அல்லாஹ்வுத்தாலா இந்த இயற்கை சீற்றத்தின் மூலம் நமக்கெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா கற்றுக்கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அல்லாஹ் நாடினால் ஒரு விஷயத்தை வைத்து அழிக்கவும் அவன் சக்தி பெற்றவன், அதே விஷயத்தை வைத்து ஆக்கவும் அவன் சக்தி பெற்றவன் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த வகையில் தான் நம்மை கடந்து சென்றிருக்கின்ற அந்த மழையையும் நாம் இதே கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். மழை குறித்து அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் சொல்லும் போது அதை பரக்கத் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகின்றான், அதை ரஹமத் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகின்றார், சுத்தமான நீர் என்பதாக மழை நீரை அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகின்றார், இதயத்தை பலப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் மழை குறித்து பேசுகின்றான். இன்னும் ஒருபடி மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மழை என்பது உலக வாழ்க்கையோடு மழை நின்று விடுவதல்ல, மஹ்ஷர் வரை மழை தொடரும். நாளைக்கு மனிதர்களை எல்லாரையும் கபரிலிருந்து எழுப்புவதற்காக வேண்டி அல்லாஹ்வுத்தாலா மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து மழையை அனுப்புவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
இவ்வளவு ஆற்றல் பெற்றிருக்கின்ற இவ்வளவு அருமைப்படையான சுத்தமான பரக்கத்தான இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மலையை அல்லாஹ் தாரா ஏன் இப்படி ஒரு அழிவை தரக்கூடிய விஷயமாக மாற்றியிருக்கின்றான்? இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இதிலிருந்து என்ன பாடத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும்? பொது அல்லாஹ் தாரா நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் மழை அதிகமாக பெய்யுது, அதே மாதிரி சென்னையில் மட்டும்தான் மழை அதிகமாக பெய்யுது அப்படின்ட்டு. அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது எப்பதர் எல்லா விஷயங்களையும் அளவாகத்தான் இந்த பூமிக்கு நாம் இறக்கி வைக்கின்றோம். அதிகப்படியான மழை என்பதாக நாம் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நபர்கள் வேண்டுமானாலும் இது அதிகப்படியான மழை, கனமழை, வரலாறு காணாத மழை என்பதாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய நியதி என்று பார்க்கின்ற பொழுது அஞ்சல்லாமின் சமாதி மாதர் மழையை அல்லாஹ் தாலா அளவோடு தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் தாலா இறக்கி வைக்கின்றான். இது போன்ற மழை இயற்கை சீற்றங்களில் இருந்து அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய பாடம், இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்த வருகின்ற செய்தி என்னன்னு சொன்னா, இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தாலா இது போன்ற இயற்கை சீற்றங்களின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். முதல் விஷயம், நாம் அந்த சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, நாம் அந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து திருந்தி அல்லாஹின் பக்கம் மீறுவதற்காகவும், அதே போன்று அல்லாஹ் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அதில் பொறுமையாக இருக்கின்றோமா என்று சோதனை செய்து பார்ப்பதற்காகவும் அல்லாஹ் நமக்கு இந்த மழையை அல்லாஹ் தாலா கொடுக்கின்றான். அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலாவினுடைய அதாவின் பிரகாரம் ஒருபுறம் வந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லுவான், நிலங்களிலும் கடல்களிலும் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் செய்யக்கூடிய பாவத்தின் விளைவாகவே இது போன்ற இயற்கை சீற்றங்களை நான் ஏற்படுத்துகிறேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகின்றார். இன்னொரு சில ஆயத்துக்களை சொல்லும் பொழுது மக்களை வருடத்திற்கு இரண்டு முறை தவறாமல் நான் சோதிப்பேன், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சோதனை இரண்டு முறை வருடத்திற்கு குறைந்தது இரண்டு தடவை உங்களை நான் சோதிப்பேன், எதற்காக வேண்டி நீங்கள் என்னை பயந்து என் பக்கம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக வேண்டி இது போன்ற சோதனைகளை வருடத்திற்கு குறைந்தது இரண்டு முறை இறக்குவேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகின்றார். நாம் அந்த மழையினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் குறித்து சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை இப்படி சொன்னார்கள், மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு 15 விதமான பாவங்கள் இருக்கின்றது, அந்த பாவங்களை பகிரங்கமாக மனிதர்கள் செய்து விடுவார்களே ஆனால் அல்லாஹு தாலாவினுடைய கோபத்திற்கு ஆளாகி அல்லாஹு தாலா இது போன்ற இயற்கை சீற்றங்களின் மூலமாக அவர்களுக்கு அழிவை தருவான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 15 விஷயங்களை சொன்னாங்க, அமானிதம் பேணப்படாமல் இருப்பது, அதே போன்று கனிமத்து பொருட்களை சுயமாக பயன்படுத்துவது, இப்படி ஒரு 15 விஷயங்களை சொன்னார்கள். பெற்றோர்களை ஓரம் வைத்து விட்டு நண்பனையை உயர்த்தி பார்ப்பது, அதே போன்று கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவது, பள்ளிவாசல்களில் பொது பேச்சுகளை அதிகமாக பேசுவது, இப்படி ஒரு 15 பாவங்களை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாவங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக செய்யப்படுமே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு இயற்கை சீற்றத்தின் மூலம் அழிவை கொடுப்பான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் யோசிக்க தோன்றுகின்றது, நாம் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இது போன்ற இயற்கை சீற்றங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அனுப்புகிறானா என்று யோசிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சுய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். முதலாவதாக நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டம், நாம் இது போன்ற இயற்கை சீற்றங்களில் இருக்கின்ற பொழுது பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல் படிப்பினை இந்த புயல், இந்த மழை, இந்த வெள்ளம் நமக்கு தரக்கூடிய முதல் படிப்பினை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுய பரிசோதனை செய்து சரியான முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை இந்த மழையும் வெள்ளமும் நமக்கு கற்றுத் தருகின்றது. இரண்டாவது, இந்த மழை கற்றுத் தரக்கூடிய விஷயம், இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை சோதித்து பார்க்கின்றான். என்ன சோதனை செய்கிறான் ரப்புல் ஆலமீன்? பிற மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறோமா என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா இது போன்ற சோதனைகளை வழங்குவதன் மூலம் நம்ம அல்லாஹ் தாலா நம்மை சோதித்து பார்க்கின்றான். அல்லாஹ் தாலாவின் மாபெரும் கிருபையினால் இந்த மலை வெள்ளங்களில் தான் முஸ்லிம்களினுடைய அந்த செயல்பாடுகளும் அந்த களப்பணிகளும் அதிகமாக மக்களுக்கு தெரிய வருகின்ற ஒரு சூழல்
பொதுவாக நம்முடைய இயற்கை சீற்றங்களில் முதலாவதாக மீட்பு பணிகளில் அந்த களத்தில் குதிப்பது இஸ்லாமியர்கள் தான். ஆதரவற்றவர்களாக முதலில் திறக்கப்படக்கூடிய கதவுகள் பள்ளிவாசலுடைய கதவுகள் தான். மக்களா தெரியும், சென்னை சென்னை வெள்ளத்தில் கூட குந்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலினுடைய அந்த நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு பள்ளிவாசலை திறந்து விட்டவர்களுக்காக உணவு சமைத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக பேசப்பட்டு வந்தது. அதே போல் இந்த வெள்ளத்தில் கூட திருநெல்வேலி திருச்செந்தூர் அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த செய்தம்பல் நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் இதே போன்று செய்திருக்கிறார்கள். இன்றும் பேசப்படுகின்றது அந்த பள்ளிவாசல். இன்னும் ஒருபடி மேலாக சொல்லுகின்றார்கள், பள்ளிவாசலுடைய கட்டுமான பணி எப்படி இருக்குன்னா, இது போன்ற வெள்ளத்தில் ஏற்படக்கூடிய நபர்களை தங்க வைப்பதற்காக வேண்டியே அவர்கள் பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியை சரியான முறையில் அமைக்கிறார்கள் என்பதாக சமீப ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு இந்து சகோதரர் சொன்ன விஷயங்களையும் பார்க்க முடிகின்றது. இந்த மழை வெள்ளத்தில் நாம் சுய பரிசோதனை செய்வதோடு மட்டுமல்லாமல் பிற நபர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்கிறோம் என்பதையும் அல்லாஹாலா இது போன்ற சோதனைகள் மூலமல்லாத நம்மை சோதித்து பார்க்கின்றான். அவனட்சியிலிருந்தும் தொழுகை அதே போன்று அச்சு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மட்டும் நமக்கு கடமை என்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இது கடமைதான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், அதே போன்று வஃஅலு ஹைரா என்பதாக அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து குர்ஆனில் சொல்லுவார். இது போன்ற சேவைகளை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்பதாக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தொழுவது இறை வணக்கமோ அதே போன்று பிற நபர்களுக்கு சேவை செய்வதையும் பிற நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதையும் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளையும் செய்வதையும் மார்க்கம் வழக்கமாகவே பார்க்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் குறிப்பா சொல்லுவாங்க, அந்த மாதிரி எத்தனையோ உதவிகளை நாம் செய்திருக்கலாம், எத்தனை நபர்களுக்கு நாம் வழங்கியிருக்கலாம், பொருளாதார ரீதியாக வேறு சில உதவிகளை நாம் செய்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நம் ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். நீங்கள் எந்த உதவி செய்தாலும் அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல கம்பீரமாக கண்ணியமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக திடீரென்று அவர் வறுமையில் வாடுகின்ற பொழுது அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இது போன்ற இயற்கை சீற்றங்களின் மூலமாக அவர் ஏழையாக மாறிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். ஹதீஸையும் அப்படியே நான் அந்த வெள்ளத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் பல மாடி கட்டிடங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வீடுகளை இழந்து தவிக்கின்றார்கள். நம்முடைய உதவியை செய்ய வேண்டும், அதை சரியான தளத்தில் சரியான களத்தில் நம்முடைய உதவிகளை செய்ய வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது கூட நீங்கள் மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய சேவையாக நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அதை தனக்கு ஆற்றக்கூடிய சேவையாக அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். அதனாலதான் மஹ்ஷர் மைதானத்துல ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹு தஆலா கேட்கின்ற பொழுது, உலகத்தில் இருக்கின்ற பொழுது நான் நோயாளியாக இருந்தேனே, என்னை வந்து ஏன் நீங்கள் நலம் விசாரிக்கவில்லை? மனுஷன் கேட்பான, அல்லாஹ் நீ எப்படியா அல்லாஹ் நோயாளியா இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அல்லவா, அவரை வந்து நீ ஏன் நலம் விசாரிக்கவில்லை? அடுத்த அல்லாஹ் தஆலா கேட்பான், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் பசியோடு இருந்தேனே, எனக்கு நீ ஏன் உணவளிக்கவில்லை? ஆச்சரியத்தோடு இருக்கப்பா, நீ தான் எல்லாத்துக்கும் உணவளிக்கக்கூடிய ராசிக்கு ரசாக்கு, நீ தான் ரப்பே, எப்படி நீ பசியோடு இருந்திருப்பாய்? இந்த மனிதர் பசியோடு இருந்தார் அல்லவா, அவருக்கு நீ உணவு கொடுத்திருக்கலாம் அல்லவா? அடுத்த அல்லாஹ் தஆலா கேட்பான், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் தாகத்தோடு இருந்தேனே, எனக்கு ஏன் நீ தண்ணீர் தரவில்லை? அதற்கும் அந்த மனிதர் கேட்கின்ற கேள்விகளுக்கு, இந்த மனிதர் தாகித்திருந்தார், அவருக்கு நீரையும் தண்ணீரையும் தண்ணீர் வழங்கவில்லை என்பதாக ரபுல் ஆலமீன் கேட்பான் என்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலம் பிற மனிதர்களுக்கு அவர்களுடைய தேவை அறிந்தவர்களுக்கு ஆற்றக்கூடிய சேவை அது முழுக்க முழுக்க அல்லாஹுக்கான சேவை என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தீக்கர் அலியல்லாஹு தன்னுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பஞ்சம், பல மாதங்களாக இந்த பஞ்சம் நீடிக்கின்றது. அரசு கசானாவில் இருந்த பொருட்களை எல்லாம் தீர்ந்து விட்டது. தினசரி அவ்வப்பு சித்திகளை எல்லாம் தன்னுடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த அளவு பஞ்சம், பஞ்சம் தொடர்கின்ற அந்த நேரத்தில் ஒரு நாள் ஊரினுடைய எல்லையில் தூரமாக ஒரு விதமான புழுதி படலம் அப்படியே புழுதி பறக்குது. எல்லா மக்களும் இவர்களுடைய எல்லையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த புழுதி படலம் அப்படியே நெருங்கி கொண்டு வர
அது யாருடைய ஒரு மிகப்பெரிய ஒட்டக வியாபார கூட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உடைய தலைமையில் முற்காலத்தில் ஷாமுக்கு சென்ற வியாபார கூட்டம் அப்படியே மதினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த வியாபார கூட்டத்தை தலைமை தாங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு போன உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சாதாரண வியாபாரி அல்ல, வரலாறுகளில் இப்படி ஒரு விஷயத்தை எழுதுவார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வியாபார கூட்டத்தினுடைய முதல் ஒட்டகம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாசலில் நிற்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய கடைசி ஒட்டகம், அந்த வியாபார கூட்டத்தினுடைய கடைசி ஒட்டகம் ஷாமினுடைய எல்லையில் நிற்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. வியாபார கூட்டம் வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போய் எல்லா வியாபாரிகளும் சேர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வியாபாரத்துல வெளியூருக்கு நீங்க விற்க கூடாது, உள்ளூர்வாசிகளுக்கே நீங்க வித்துடணும், ஏன்னா நம்ம ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம், அதனால வெளியூருக்கு யாரும் வியாபாரம் செய்யாதீங்க, எல்லா உள்ளூர்வாசி எல்லா பொருளுக்கும் நீங்க உள்ளூர்வாசிகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு விலை பேசிக்கிட்டார்கள். விலை பேசும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு திருகமுக்கு இரண்டு திருகங்கள் லாபமாக வைத்து நாங்கள் கொடுக்கிறோம் என்பதாக வியாபாரிகள் வியாபாரம் பேசிக்கிட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களை விட இன்னொரு வியாபாரி அதிக லாபம் தருவதாக கூறிவிட்டார். அப்படியே வியாபாரத்தினுடைய லாபம் ஏறுகின்றது, இரண்டுக்கு மூன்று, மூன்றுக்கு நான்கு, நான்குக்கு ஐந்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது உங்களை விட அதிகமாக ஒரு நபர் அதிக லாபம் தருவதாக எனக்கு கூறி என்னிடத்தில் கூறி வியாபாரம் செய்து விட்டார் என்று சொன்னவுடன் வியாபாரிகள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றார்கள், எந்த நாங்களே நாலு ரூபா நாலுக்கு அஞ்சு அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கோம், எங்களை விட அதிகமாக லாபம் தரக்கூடிய வியாபாரி உலகத்தில் யார் இருக்க முடியும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தெளிவாக ஒரு ஆயத்தை ஓதி விளக்கம் சென்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி ஒரு ரூபாய் ஒரு பொருளை எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தை நீங்கள் செலவு செய்தால் அதற்கு பகரமாக பத்து மடங்காக தருவதாக ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வாக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த இறைவனிடத்தில் நான் வியாபாரம் பேசிவிட்டேன், என்னுடைய பொருட்களுக்கு பகரமாக பத்து மடங்கு பொருளை அல்லாஹு தஆலா தருவதாக வாக்கு கொடுத்திருக்கின்றான். அதனால் இந்த பொருட்கள் அனைத்தையும் நான் என்னுடைய மஞ்சத்தில் வாடக்கூடிய மக்களுக்கு நான் சதகா செய்கிறேன், அல்லாஹு தஆலாவிடத்தில் இதை வியாபாரம் பேசிவிட்டேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அத்தனை வியாபார பொருட்களையும் சதகா செய்ததாக வரலாறுகளில் பார்க்கின்றோம். இது போன்ற இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுது உதவி செய்யும் மனப்பான்மை நம்மிடத்தில் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பஞ்ச மதினாவில் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா இதற்கு பொருட்களை அனுப்பி வைக்கின்றார்கள். சொந்த ஊரை விட்டு துரத்திய அந்த மக்கள், சஹாபாக்கள் பலவிதமான கொடுமைகளை கொடுத்த அந்த மக்கள், அந்த மக்கள் பஞ்சத்தில் வாடினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சென்று உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தை தன்னிடத்தில் இருந்து ஆரம்பித்து தான் பல பொருட்களை அனுப்பி வைத்ததாக வரலாறுகளை பார்க்கின்றோம். இதுபோன்ற கஷ்டப்படக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது முஸ்லீம்கள் மீது சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம் என்பதாக இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. மதம் கடந்து மனிதநேயத்தை கடைபிடித்தவர்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை சிரியாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஒரு ஊரை கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கூடாரத்துல தொடுநோயால் பாதிக்கப்பட்ட நசராணிகள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கூடாரத்துக்குள்ள ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கூறிவிட்டு இந்த வழியாக சென்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு நோய் வந்ததுனால மக்கள் எல்லாரும் எங்களை ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு சரியான உணவு கிடைப்பதில்லை, சரியான தண்ணீர் கிடைப்பதில்லை, எங்களுடைய தேவைகள் சரியான முறையில் நிறைவேற்றுவதில்லை, எங்களுக்கான மருந்து அந்த விஷயங்கள் சரியான முறையில் கிடைப்பதில்லை என்று உணர்ந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அரசு ஹசானாவிற்கு கடிதம் எழுதுகின்றார்கள், இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அரசு ஹசானாவிலிருந்து என்னுடைய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதாக தன்னுடைய அரசு ஹசானாவுக்கு கடிதம் எழுதியாக உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறுகளில் பார்க்கின்றோம். மதம் கடந்து மனிதநேயத்தை கடைபிடித்த சஹாபாக்கள் எல்லா மக்களுக்கும் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவி செய்யக்கூடிய நபர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. விவாதத்துகளை தாண்டி இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சஹாபாக்கள். ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் வருகின்றார், வந்து இந்த ஊர்ல இந்த மனுஷருக்கு வந்து இந்த தேவை இருக்குது, நாம போய் நிறைவேற்றிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அப்படியே தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, தவாஃப் அப்படியே போயிடுறாங்க. அப்ப தூரத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் ஹசன் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு, நீங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கூட்டா வந்து தவாஃப் முடிச்சுட்டு போகலாம்ல,
அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதிலை நாம் ஆழமாக விளங்க வேண்டும். இபாதத்து முக்கியம் தான், அல்லாஹு தஆலாவுக்கு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் தான். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையில் நான் அமல் செய்தேன் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனிதருக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த தேவைக்காக வேண்டி நடந்து சென்று அந்த தேவையை நிறைவேற்றினால் அல்லாஹு தஆலா இந்த மனிதருக்கு தேவையை நடந்து சென்று நிறைவேற்றிய இந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா பரிபூரணமான ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவினுடைய நன்மையை கொடுக்கின்றார். அதே போன்று நடந்து செல்கின்றார் ஆனால் தேவையை நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நடந்து சென்று அந்த முயற்சிக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இவருக்கு ஒரு உம்ராவினுடைய நன்மையை வழங்குகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதனால் நான் இந்த தவாஃபை விட்டாலும் அதை செய்வதன் மூலமாக இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நான் அடைந்து விட்டேன் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸையும் நாம் பார்க்க முடிகின்றது. இபாதத்துகள் வேண்டும், இபாதத்துகள் முக்கியம், அல்லாஹு தஆலாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் வேண்டும். அதே நேரத்தில் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையும் நான் நிறைவேற்ற வேண்டும். பொருள் ரீதியாக உடல் ரீதியாக நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அவங்க ஒருத்தர் மசித் ரபாவில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது முலர் அப்படின்ற கோத்திரத்தார்கள் வருகின்றார்கள். முலர் என்ற கோத்திரத்தார்கள் இதே போன்று பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் தங்களுடைய தங்களால் முடிந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். வந்து எங்களுடைய கூட்டத்தார்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்னவுடன் அது தொழுகையினுடைய நேரம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வாங்க சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் தொழுகை முடிகின்றது. தொழுகை முடிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதே போன்று ஆதரவற்ற ஒரு கூட்டத்தார்கள் நம்மிடத்தில் உதவியை நாடி வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். எப்படிப்பட்ட உதவியை? பலவ விசுக்கி தமரின், ஒரு பேரிச்சம்பழ துண்டை உங்களால் கொடுக்க முடிந்தாலும் அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்திய ஹதீஸினுடைய பின்னணியில் நம்மால் என்ன முடியுமோ, பொருள் ரீதியாக மட்டுமல்ல நம்மால் என்ன உதவிகளை ஆதரவற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றார். இப்படி செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? இது போன்ற உதவிகள் செய்வதன் மூலமாக, இது போன்ற சேவைகள் ஆற்றுவதன் மூலமாக நமக்கு ஏராளமான விஷயங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதிலே முதல் விஷயம் அல்லாஹு தஆலாவினுடைய நேசம் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலாவின் பிரியப்படக்கூடிய நபராக நாம் மாறிவிடுகின்றோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் நடந்து செல்வது, ஒரு சின்ன தேவையா இருக்கட்டும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் நடந்து செல்வது என்பது ஒரு மாதம் பள்ளி வாசலில் இடத்தை காஃப் இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிற மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய சேவையை மார்க்கம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். ஏத்திகாஃப் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அதிலும் ஒரு மாதம் ஏத்திகாஃப் என்பது எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலாவுடைய நன்மைகளை சம்பாதித்து தரக்கூடிய விஷயம் அதை விட சிறந்தது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிற மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நடந்து சென்று செய்கிறது. இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது அந்த செயலை அல்லாஹு தஆலா நமக்கு மறுமை மௌத்துக்கு பின்னாடி நம்மளை வந்து சந்திக்குமாறு அல்லாஹு தஆலா இந்த செயலுக்கு கட்டளையிடுவானாம். நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கும், நாளைக்கு மௌத்தாகி மன்னரில் இருக்கும் பொழுது கபரில் இருக்கின்ற பொழுது அந்த செயலுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உருவம் கொடுத்து நம்மை நோக்கி அனுப்புவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அந்த செயல் வந்து நம்ம இடத்தில் கேட்கும், என்னை தெரிகிறதா? நமக்கு எதுவுமே தெரியாது இல்லை, யாருமே தெரியல. அந்த செயல் இந்த நாளில் இந்த நபருக்காக நீ உதவி செய்தாய் அல்லவா, அந்த செயல் தான் நான் உன்னை இந்த கபரினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிதான முறையில் நீ பதில் சொல்வதற்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். அல்லாஹு தஆலாவிடத்தில் உனக்காக வேண்டிய சொர்க்கத்தை கேட்டு பெற்று தருவதற்கு பரிந்துரை செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதாக சாதாரண ஒரு மனிதருக்கு ஆற்றக்கூடிய சேவையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு உயர்த்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இபாதத்துகள் முக்கியமோ அதே போன்று இந்த சேவையை நாம் உன்னதமாக கருத வேண்டும். ரைத்து ரஜலில் இத்தக்கல்லும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மனிதன் புரண்டு புரண்டு படுப்பதை நான் பார்க்கின்றேன். சொர்க்கத்தில் சாதாரண ஒரு சின்ன இடம் கிடைக்கிறதே பெருசு, ஆனால் அவர் நினைத்த இடங்களுக்கு புரண்டு புரண்டு படுப்பதை நான் பார்க்கின்றேன். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யார சொல்லலா அப்படி புரண்டு படுக்கக்கூடியவர்களுக்கு அவர் என்ன அமல் செய்தார்? ஒருவேளை அதிகமாக தொழுதிருப்பாரோ, அது காலம் முழுக்க நோன்பு நோத்திருப்பாரோ, அதிகமான செல்வங்களை சக்காத்து கொடுத்திருப்பார், அடிக்கடி ஹஜ்ஜி செய்திருப்பாரா, யார சொல்லலா என்று
சொர்க்கத்தில் நுழைவதற்கும் இது போன்ற அமல்கள் காரணமாக அமைகின்றது. அப்படிப்பட்ட நன்மக்களாக